திடீர்னு வந்துடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துற மாதிரி ஒரு 15 நிமிஷத்தில் இந்த டெசர்ட் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பால், இங்கே முந்திரி பாதாம் வந்து நான் சும்மா லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று ரெண்டாக பூசணி விதை, ப்ளூபெரி இல்லைன்னா எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட ப்ளூபெரி இருந்ததாலும் அதை எடுத்திருக்கேன். அப்புறம் கான் மாவு, கான் மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பால்லேயே மிக்ஸ் பண்ணி கலந்துருக்கேன். இதில் பாலில் வந்து நான் சக்கரை போட்டிருக்கேன், பால் இருந்தால் போதுங்க, இது ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். மேரி பிஸ்கட் தேவைப்படும், இல்லை மில்க் பிஸ்கட் எதுவாக இருந்தாலும். பிஸ்கெட்டுங்கன்னா நீங்கள் வந்து பன்னு மேலே கட் பண்ணிவிட்டு பன் கூட வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக ரிச்சாக இருக்குங்க. 3 மேரி பிஸ்கட் எடுத்திருக்கேன், பன்னு இல்லை மில்க் பிஸ்கட்ஸு, ப்ரெட்டு. ப்ரெட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் அபூர்வமாக கேக் மாதிரி இருக்கும். இங்கே பால் ஏற்றி விட்டுருக்கேன், சர்க்கரை நம்ம எப்படி காஃபிக்கு போடுவோமோ அந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிற அளவு இருக்கலாம். லைட்டாக கொதி வரட்டும். இந்த பக்கம் வெல்லத்தை வந்து நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். கொக்கோ இருந்தால் கொக்கோவை நல்லா வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைங்க. என்கிட்ட இந்த வெல்லம் இருந்ததால் அதை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, பால் லேசாக கொதிக்க ஆரம்பித்தோன்னு நம்ம எடுத்து வச்சு இந்த கார்ன், அதாவது கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரெல்லாம் நீங்கள் கார்ன் மாவு கூட சேர்த்துக்கலாம். விருந்தினர் இதை வந்து ஃப்ரிட்ஜில் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. விருந்தினர் வரும்போது அதை எடுத்துகிட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஐஸ்கிரீம் கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் அது செய்கிறது. இப்போ நல்லா பால் பொங்கி ஓரளவு திக்கான இதுக்கு வரட்டும், பக்குவத்துக்கு வரட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க, அது ஜஸ்ட்டு கரைஞ்சு இது வரணும். பாருங்க, அந்த கஸ்டர்ட் அந்த பச்சைவாட போக நல்லா கொதிச்சு ஓரளவு திக்னஸ் வந்துடுச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் வச்சுருக்கேன், அந்த வெல்லத்தை ஜஸ்ட்டு நல்ல டேஸ்ட் இருக்கும். வெல்லம் இந்த மாதிரி பாகு, அதான் பாகுனா பாகு பதம் இல்லைங்க, கரையை விட்டு வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா ஜூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். டக்குன்னு எடுத்துடலாம், ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு, ஒயிட் சுகருக்கு பதில். மேலே ஊற்றியாச்சு, இப்போது நட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் மறுபடியும் கஷ்டம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நட்ஸ், அதாவது முந்திரி பாதாம் பொடி, நீங்கள் அதில் கோகோனட் வேணும்னாலும் கோகோனட் போட்டுக்கலாம். அடுத்தது நான் ப்ளூபெரி பழத்தை வைக்கிறேன், கட் பண்ணி வைக்கிறேன். இப்போது பூசணி விதைகள், இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க. இதை இப்போது
செட் ஆக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ டெசர்ட் ரெடி ஆகிடுது, இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். செட் ஆகிடுது, ஓரளவு செட் ஆன பிறகு அழகாக இதை வந்து நீங்கள் ஒரு இதில் மாற்றிக்கோங்க. இன்னும் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி செட் ஆகிடும். இதை போட்டுட்டு பாருங்கள், மேலே ப்ளூபெரி ஐஸ்கிரீம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு 15 நிமிஷத்துலேயே டெசர்ட்டு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்க வைக்க நல்லா உங்களுக்கு கட்டி ஆகிடும் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீமு பிஸ்கெட்டோடு சாப்பிட இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதில் அருமையான வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெசர்ட் விருந்தாளிங்க வந்தால் ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாங்க. நம்ம வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற அந்த ஃப்ரீசர் டைம் தான் தவிர மற்றபடி செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும்.